ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் என் அழகான வீடு. இன்றைக்கி இந்த வீடியோவில் வரலட்சுமி பூஜை ஃப்ரைடே விலாக் தான் பார்க்க போகிறோம். டைம் இப்போ காலையில் 5:30 ஆகுது. இன்றைக்கி எனக்கும் போல் காலையிலேயே சமைச்சு லஞ்ச் பேக் பண்ணுற வேலை கிடையாது. இன்றைக்கி நிறைய கெஸ்டெல்லாம் வருவாங்க வீட்டுக்கு, அவங்களுக்கெல்லாம் சேர்த்து தான் நான் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணணும். காலையில் 10:30 ராகுகாலன்றதுனால நான் அதுக்கு முன்னால் பூஜை பண்ணி ஆகணும். அதனால் அதுக்கு முன்னால் சமைச்சியெல்லாம் முடிச்சுட்டு பூஜை பண்ணுறதுக்கு லேட் ஆகிடும். அதுக்காக நான் முதலே சக்கரை பொங்கல் மட்டும் செஞ்சு வச்சு பூஜை பண்ணிட போகிறேன். ஏற்கனவே குக்கரில் பச்சரிசியும் பைத்தம்பருப்பும் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போ நெய்யில் ஏலக்காய், முந்திரி, திராட்சைலாம் போட்டுட்டு அதோடு சேர்த்துட போகிறேன். அதிகமாக தண்ணி வச்சு குழைவாக வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். அப்போ தான் சக்கரை பொங்கல் நல்லாயிருக்கும். இப்போ வெல்லம் சேர்த்துட்றேன். இன்றைக்கி லஞ்சோட மெனு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. எல்லா காய்கறியும் போட்டு சாம்பார், பட்டாணி உருளைக்கிழங்கு வறுவல், ரசம், காலிஃப்ளவர், வெண்டைக்காய் பொரியல், மாங்காய் பச்சடி, வடை, பாயாசம். இப்போ சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது பூஜைக்கு வேண்டிய திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும். இப்போ கலசத்துக்கு நான் ஒரு மாலை சின்னதாக செஞ்சு போட்டிருக்கேன். நேத்திக்கே செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு, இன்றைக்கி எடுத்து போட்டாச்சு. இன்றைக்கி ஆடி வெள்ளின்றதுனால ஒரு சாரி வச்சுருக்கேன். நேத்திக்கே டெக்கரேட் பண்ணி வச்சுருந்த இந்த பிளேட்டுங்களெல்லாம் எடுத்து வச்சிட்டேன். அர்ச்சனைக்காக எல்லா பூவும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். உள்ளே பூஜை பண்ணுறதுக்கு முன்னால் வெளியில் துளசி மாடத்துக்கு கோலம் போட்டு பூவால் அலங்காரம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு விளக்கேற்றிட்டு அதுக்கு நெய்வேத்தியம் வச்சுட்டு பூஜை பண்ணிட்டேன். இன்றைக்கி ஆடி 3வது வெள்ளி, வரலட்சுமி பூஜைன்றதுனால கொஞ்சம் அதிகமாகவே பூவெலாம் போட்டு டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். இங்கே பாபாவுக்காக சின்னதாக ஒரு மாலை செஞ்சு வச்சுருந்தோம் நேற்று, அதுவும் போட்டுட்டு பாபாவுக்கும் பூஜை முடித்தாச்சு. டைம் இப்போவே 9:30 ஆகிடுச்சு. உள்ளேயும் நான் அர்ச்சனை பண்ணிவிட்டு பூஜை முடிச்சிட்டேன். வரலட்சுமி விரத கதையும் படித்தாச்சு. அடுத்ததாக லஞ்சு ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது தான். இப்போ நான் சாம்பார் வச்சு முடிச்சிட்டேன். உருளைக்கிழங்கு, பட்டாணி வறுத்து வச்சாச்சு. பச்சைப்பருப்பு பாயாசமும் செஞ்சாச்சு. இன்னும் காலிஃப்ளவர், வெண்டைக்காய் பொரியல், வடை சுடணும், மாங்காய் பச்சடி செய்யணும். அதெல்லாம் நான் வீடியோ எடுக்கலை. இப்போ வெண்டைக்காய் பொரியல் செய்ய போகிறேன். எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிச்சிட்டேன். கருவேப்பிலை போட்டுட்டேன். வெங்காயம் போட்டு வதக்கிக்கிறேன். இன்றைக்கி இந்த சமையலை முடிக்கிறதுக்கு எனக்கு 2 மணி நேரம் ஆகிடுச்சு. 10 மணிக்கு சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். 12:00 சமையல் முடிஞ்சிச்சு. வடை சுடுறதுக்கே 1.5 மணி நேரம் ஆகிடுச்சு. இப்போ இந்த வெண்டைக்காயில் 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிவிட்டு வதக்கிக்கிறேன். அப்போ தான் கலர் மாறாமல் இருக்கும். அடுத்ததாக மிளகாத்தூளும் உப்பும் போட்டு சேர்த்து கிளறிட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சா போல் விட்டுட்டு மூடி வச்சிடறேன். அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது. இது நல்லா கொஞ்சம் முறுவலாக ஆனதும் கொஞ்சம் தேங்காய் திருவி போட்டுட்டு இறக்கிடலாம். பக்கத்து ஸ்டவ்வில் சுட தண்ணியில் காலிஃப்ளவரை போட்டு வச்சிட்டேன். இப்போ தேங்காய் திருவி போட்டுட்டு வெண்டைக்காய் பொரியலை இறக்கிட போகிறேன். இறக்கி இதை வச்சுட்டு இதே வானல்லே நான் காலிஃப்ளவருக்கும் செஞ்சிக்க போகிறேன். மாங்காய் பச்சடிக்கு மாங்காவை கொஞ்சம் திருவி வச்சாச்சு. இப்போது எண்ணெய் போட்டுட்டு அந்த மாங்காவை எடுத்து அதில் போட்டு கொஞ்சம் கிளறிக்கிறேன். எண்ணெய் போடணுன்னு அவசியம் இல்லை, அப்படியே கூட நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். 2 பச்சை மிளகாவை கீறி அதிலே போட்டுடுறேன். இப்போ உப்பு போட்டுட்டு லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சிட்றேன். கலருக்காக கொஞ்சம் மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணிக்கிறேன். மாங்காய் வெந்ததும் இதுக்கு நம்ம வெல்லத்தை சேர்த்துக்கலாம். இப்போ மூடி வச்சிடறேன். அடுத்தது காலிஃப்ளவருக்காக வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டை இந்த வானலில் எண்ணெய் ஊற்றி வதக்கிட போகிறேன். இதெல்லாம் நல்லா வதங்கினதும் மிளகாத்தூள், உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியை தெளிச்சுட்டு மூடி வச்சிட போகிறேன். காலிஃப்ளவரில் கொஞ்சம்
அரிசி மாவு கார்ன்ஃப்ளவரும் சேர்த்துட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் உப்பு லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு சேர்த்து கலந்துட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சிட்டு இதில் நான் போட போகிறேன். இப்போ மாங்காய் வெந்துடுச்சு, அதில் வெல்லத்தை ஆட் பண்ணிடலாம். இதை போல் அதிகமான டிஷ் செய்யக்குள்ள தான் நம்மளுக்கு இந்த 3 பர்னர் ஸ்டவ் நல்லாவே யூஸ் ஆகுது. இப்போ இந்த பக்கத்து ஸ்டவ்வில் நான் எண்ணெயை ஊற்றிட்டு காய வச்சிடறேன். காலிஃப்ளவரை பொரித்து எடுத்துடலாம். காலிஃப்ளவரில் அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊறிடுச்சு. இப்போ அதை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். எண்ணெய் அதிகமாக ஊற்றணும்னு இல்லை, அது பொரிகிற அளவுக்கு லைட்டாக இருந்தாலே போதும். காலிஃப்ளவர் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததும் நம்ம வதக்கி வச்சுருக்க அந்த வெங்காயம் தக்காளியோட இதை சேர்த்துடலாம். இப்போ இந்த மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு, மாங்காய் பச்சடியும் ரெடி ஆகிடுச்சு. மாங்காய் பச்சடியே எடுத்து வச்சிடறேன். காலிஃப்ளவர் பொரிஞ்சதும் இந்த மசாலாவோட சேர்த்துட்டோம்னா நம்மளுக்கு சமையல் ஒர்க் முடிஞ்சது, வடை மட்டும்தான் சுடணும். இப்போ இந்த அளவுக்கு பொரிஞ்சால் போதும். இதே போலவே எல்லாத்தையும் பொரித்து போட்டுடுறேன். இப்போ காலிஃப்ளவரும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இலையில் சாப்பாடெல்லாம் பரிமாறிட்டு பூஜையை முடித்தாச்சு. இதுக்கப்புறம் லஞ்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். ஈவினிங் வந்து சுமங்கலிங்களுக்கு தாம்பழம் கொடுக்கறதுக்கு நான் என்னென்னலாம் கொடுக்குறேன்னு காமிக்கிறேன். ஒரு ப்ளவுஸ் பீட்டு, கண்ணாடி வளையல், முகம் பார்க்குற கண்ணாடி, மெகந்தி கோனு, சீப்பு, தாலி சரடு, மஞ்சள் குங்குமம், வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், இதெல்லாம் வைக்கிறதுக்கு இந்த ஒரு பாக்ஸு. இப்போ இந்த தாம்பழத்தையே கொஞ்சம் நம்ம எப்படி டெக்கரேட்டிவாக கொடுக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த ப்ளவுஸ் பீட்டை இதை போல் பிரிச்சுட்டு இதை போல் மடித்து ஒரு கோன் போல் எடுத்துகிட்டு வரணும். நாலு மடிப்பு வரும். நாலு மடிப்பு வந்ததும் இப்படி கோன் போல் ஆகிடும். இப்போ இந்த அடியில் கொஞ்சம் நம்ம இதை மடிச்சுட்டு இதுக்குள்ளே வந்து நம்ம இந்த தாம்பழத்தில் கொடுக்க வேண்டிய திங்ஸ் எல்லாம் உள்ளார போட்டுடலாம். கண்ணாடி, மருதாணி கோணு, தாலி சரடு, வளையல், மஞ்சள் குங்குமம், சீப்பு, வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், இதை போல் வச்சுட்டு கொஞ்சம் நம்ம கையை கொஞ்சம் லூஸ் விட்டு நம்ம பண்ணோம்னா அது எல்லாம் உள்ளே போயிடும். இப்போ இதை அந்த பாக்ஸில் நான் வச்சிடறேன். பாக்ஸோட கவரை இதை போல் சைடில் வச்சிடலாம். இது போலவே எல்லா தாம்பழத்தையும் நான் போட்டு வச்சுக்கிறேன். இப்போ டைம் 4 o'clock ஆகுது. எல்லோரும் 6 o'clock மேலே தான் வருவாங்க. அதுக்குள்ளே கொஞ்சம் நேரம் நான் ரெஸ்ட் எடுத்துக்க போகிறேன். இந்த விலாகை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.